இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் விசேஷகரமான நாளில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே பக்திமயமான தினம் எல்லா காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இருக்கும் இறைவன் பேரில் தீராத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மன சங்கடங்கள் யதார்த்தமாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் போகும் பணம் சம்பந்தமான எதிர்பார்ப்பில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தருங்க சில நேரம் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது இன்றைய தினத்தில் அது அதீதமாக இருக்கும் கால வேலைகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ரிஷபராசி என்பர்களே பரிசுகள் வந்து குவியும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அதே சமயத்தில் விசேஷ நாட்களாக ஏதேனும் ஒரு மறக்க முடியாத ஆட்களாக இருக்கிறவாளுக்கு பரிசுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருக்கிறது மூலமாக ஒன்று நமக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கிறது இல்லை மற்றவாளுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க வீடு அல்லது வேலை வாய்ப்பு அல்லது தொழில் ஸ்தானங்களில் இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க சில நேரம் யோசிச்சு உக்காந்துருப்பேன் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சோம் இனிமேல் என்ன சம்பாதிக்க போகிறோம் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் சில பேர் பார்த்துட்டேன்னா முந்தையெல்லாம் உங்களுக்கு எதாவது நெகட்டிவாக பேசினா கூட அதை இருப்பேன் அது உங்கள் கூட கம்பேர் பண்ணி இருப்பேன் இப்போல்லாம் அப்படி கிடையாது பாசிட்டிவாக வாட்டை மட்டும்தான் உட்காடுறது நெகட்டிவாக வாட்டை உட்காடுறதே கிடையாது இது போனால் அடுத்தது அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கும் கவலையே படாதீங்க நிச்சயம் நல்ல முயற்சி பலன்களை தரும் நம்ம செய்த நல்லது என்றைக்குமே நமக்கு கை கொடுக்குன்னு வாங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிச்சயம் கை கொடுக்கும் கூட கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமரபச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியான வழிபாடு ஜுனராஜ் என்பர்களே அப்பப்போ யதார்த்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனசு போகும் இதெல்லாம் நடக்குமா நம்ம என்ன பண்ண போறோம் கடன் வாங்கிட்டோமே வீடு கட்டணுமே அதாக்குமே இதாக்குமே இப்படி ஆயிடுத்துன்னு என்ன பண்றது அப்படி ஆயிடுத்துன்னு என்ன பண்றது இப்படி பல்வேறு விஷயங்களை நோக்கி அதாவது எதிர்காலத்தை பத்தி நினைக்கணும் ஆனா எதிர்காலத்தையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிகழ்காலத்தை பத்தி நினைக்கணும் நிகழ்காலத்தை மட்டுமே நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது இதில் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும் ஆக இன்றைய தினத்தில் இந்த மாதிரி யோசனைகள் வரும் இதை பைபாஸ் பண்ணி உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தும் இறைவனுடைய வழிபாடு இது அத்தனைக்கும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இரவு நேர பிரயாணத்தில் வேகமாக ஓட்டுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர் கடகராசி நேர்களே ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு வைங்களேன் அது மற்றவாளுக்கு பிடிக்கலைன்னா அது பகையாக மாறும்னு சொல்லுவா ஒருவேளை நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறோம் அப்போ வாளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக கோபங்கள் வரும் இன்னும் அடுத்த நிலைக்கு வளர்ச்சியாகும் உங்களை பற்றி பின்னாடியெல்லாம் பேசுவாள் இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் வளர்ச்சியாக ஆகும் உங்களை பற்றி பேசுகிறதை நிறுத்திடுவா இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறன்னு வைங்களேன் அப்போது சரி இவாட்ட நம்ம ஒத்து வராது நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க ஆக உங்களுடைய வளர்ச்சி உங்கள் மனசில் தோணக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய தொழில் இதை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு நிறைய காரியம் தட்டி போனதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் சில நேரங்களில் நம்மளே நம்மளுடைய தடங்களுக்கு காரணமாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய தடங்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்களே ஒரு விஷயத்தில் நம்ம குறிக்கோளாக இருந்துட்டோம் இதில் ஜெயித்தே ஆகணுங்கிற எண்ணம் வந்துடுது ஆயிரம் தோல்வியை கண்டாலும் ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அடுத்து 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 உங்களுடைய வேகத்தை கூட்டிகிட்டே இருக்குது எப்படியோ சம்பாதிச்சாகணும் சார் முந்தியிலாம் டக்கு டக்குன்னு பணம் வரும் கையில் நிற்கும் இப்போ சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவாகிடுறது இவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டிக்கிறதே நம்மளை ஒருவேளை நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கா முன்னாடி நல்லது பேசுகிறா பின்னாடி போய் ஏமாத்துறளோ இப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் அப்பப்போ வரும் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையின் பேரில் உங்களுடைய முயற்சிகளை முழுசாக வைப்பீங்க நம்பிக்கை வீணே போகாது நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் சில நேரம் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும் உணவு சம்பந்தமான தொழில் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆன்லைன் கிளாஸஸ் சம்பந்தமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் தோணுனதோடு இல்லாமல் முறைப்படித்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்கள் பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமானது நடக்காதுங்க அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நிச்சயம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சக்சஸ் ஆகுங்க நிறைய விஷயங்கள்ல நீங்க செய்த சில காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நிறைய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பிடிக்கும் அதே சமயம் இஷ்டதெய்வ வழிபாடு சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவா ஒவ்வொரு காரியத்துல பணம் வருமானம் இழப்பு இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா நமக்கு என்னடா உழைச்சதுக்கேற்ற ஊதியம் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க அதையும் தாண்டி வரும் கவலைப்படாதீங்க கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தங்க சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் கூடி வருங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே ஆரோக்கியங்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் என்ன சார் இது ஆரோக்கியங்கிறது இப்போதான் எனக்கு முடியறதே கிடையாது முந்தி இருந்ததுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பரவாயில்ல நிறைய மருத்துவம் மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு தேடின்ட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு புதிய தொழில் ஒன்று மனசில் நினைச்சுன்னு இருக்கோம் அது கூட்டு தொழிலாக இருந்துருக்கு கவலையே வேண்டாம் தாராமல் பண்ணலாம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில திட்டங்கள் நீங்க யோசிச்சு வச்ச காரியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா அழகா பண்ணுவேன் அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் பல வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு சீராசி அன்பர்களே சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க அடுத்து அடுத்து என்ன என்ன பண்ணலாம் பண்ணலாம் யோசனைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க தாய் தந்தையர் அவங்களுடைய நலனில் அக்கறை எடுப்பீங்க அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அந்த பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான உடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு விஷ்யராசி என்பது தனுர் ராசினியர்களே சில நேரம் உண்டு சில நேரம் ஓய்வெடுத்து சின்ன காரியத்தை பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிந்துருக்கு தப்பே கிடையாது மூலம் பூராட இருக்கு இன்னைக்கு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் யாரையா பத்தி பேசுறேல் போன்ல பேசாதீங்க யாரையா பத்தி பேசுறேல் அவள் முன்னாடி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க யாரையா பத்தி பேசுறேல் அவா இல்லாத போது அதை பத்தி பேசாதீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல பேச்சுல கவனம் தேவை சில நேரங்கள் ஆத்திரப்பட்டோம் கோபப்பட்டோம் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுடும் அப்படி விடவேடா ரொம்ப கவனமா இருக்கும் வாகனத்துல வேகமா போறது அவ சொன்னதுக்கு நம்ம திருப்பி சொல்றது இது வேண்டவே வேண்டாம் ஏன்னா சில நாள் நட்சத்திரங்கள் நமக்கு உகந்ததா இருக்கும் உகந்தது இல்லாம கூட இருக்கலாம் ஆக இன்றைய தினத்துல இறைவனுடைய நாமம் உங்களுக்கு துணை நிற்கும் சுவாமியினுடைய நாமத்தை சொல்ல 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 அற்புதமான பலன்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க உழவார பணி பண்ணுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகாராஷ் என்பவர்களே அப்பப்போ யதார்த்த தடங்கள் அதையும் தாண்டி நம்ம ஜெயித்துருவோம் ஜெயித்துருவோம் ஜெயித்துருவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது அந்த நம்பிக்கை இருந்தா போதும் நம்ம நிச்சயம் ஜெயித்துருவோம் இருப்பினும் ஆரோக்கியத்தை சம்பந்தமான பயங்கள் மனசில் இருக்கும் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் ஒண்ணு எல்லாம் சரியா கவனம் என்பது தேவை சில முயற்சிகள் நல்ல பலன்கள் நிறைய விஷயங்களில் பணம் சேர்த்துரும் ரொம்ப நல்லது தான் ஏன்னா பின் நமக்குன்னு உதவி என்ன பணம் தான் அதை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது தான் அதே சமயத்தில் இவா அப்படி சொல்லிட்டா இவன் இப்படி சொல்லிட்டா யார் என்ன வேணால் சொல்லிட்டோம் என்ன மனநிலையிலிருந்து சொல்கிறாங்கிறது மட்டும் பாருங்கள் மற்றபடி ஒன்றும் கவலைப்படாது மகர ராசி என்பவர்களுக்கு புதுசாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் வெற்றியாகும் இந்த உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று தினம் பல நினம் வழிபாட்டுக்குண்டானதையும் நவக்கிர வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பாராசி என்பர்களே ஒரு பக்கம் வெற்றி இருக்கும் அதே சமயத்தில் அந்த வெற்றியை கொண்டாட முடியாது என்ன போப்பா அப்படிங்கிற சில யதார்த்த விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளவு பண்ணாலும் இவ்வளவு செஞ்சாலும் அபா அபா காரியத்தில் இருக்கா காரியத்துக்காக மட்டும் கிட்ட பேசுகிறாலோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டு இருக்கும் ஃபுட்பால் பிளேயராக இருக்குது மாதிரி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம் அதே சமயத்தில் பார்த்துக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருந்துருக்கும் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணியாச்சு எல்லாம் இருக்குது சார் ஆனால் மனசில் ஏதோ போட்டு உறுத்துறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒன்றும் கவலைப்படாதீங்க இறைவன்ட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு தியானம் மன தைரியம் மன மாற்றம் மனதில் உறுதி எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்குள்ளே கொடுத்துருங்க நிறைய லாங்குவேஜ்க்கு கற்றுப்பேல் யோகா கற்றுப்பேல் அதே சமயத்தில் புதுசான விஷயங்கள்லாம் இன்னும் ஆர்வத்தோடு கேட்டுப்பேன் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷாமுற்சவம் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி அன்பர்கள் ஒரு வார்த்தை நம்மவும் பேசக்கூடாது மற்றவாள் நம்மளை பேசக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கு ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு பெருமை சேர்த்து வச்சுட்டோம் பெயர் சேர்த்து வச்சுட்டோம் முயற்சி இருக்கு இது அத்தனைக்கு தடங்களா இந்த வார்த்தைகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக கடனுக்காக கடன் அறவே தவிர்த்துக்கணும் விடாமுயற்சி வெற்றி ஏற்றும் பெரிய சந்தோஷமான நாள் புதிய வரவுகள் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு சிலது நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வரும் கண்டுக்கே பேரு நல்லது செய்யும் போது கெட்ட பேர் வரதான் செய்யும் அதையும் தாண்டி முயற்சி எடுங்க நல்ல பலன்கள் கூடி வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி